அடுத்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டு கால்பேட்டர்னுடைய 34 அக்குபஞ்சர் பாயிண்ட்டு. இதனுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிபுலா எலும்பினுடைய தலைபாகத்திலேருந்து நேர்கீழே அமைஞ்சிருக்கிறது அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டு. சரிங்களா, படத்தில் பாருங்கள் தெளிவாக தெரியும். இதனுடைய கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது ஹீஷி பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது ஃபைவ் எலமெண்ட் பேசிஸில் தான் சொல்லுவாங்கன்னு கிடையாது, டிசிஎம் கான்செப்ட்லேயும் ஹீஷி பாயிண்ட் அப்படிங்கிற நேமு சொல்கிறது உண்டு. இந்த ஹீஷி பாயிண்ட்னாலே இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கடல் அலை போல் அதனுடைய எனர்ஜி லெவலை அலை மாதிரி அடித்து 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 குப்பைகளை வெளியில் தள்ளிடும். சரிங்களா, அதே மாதிரி இந்த ஈஷி பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணும். இதை ஃபைவ் எலமெண்ட்ஸ் பேசிஸை பொறுத்த வரைக்கும் எர்த்து பாயிண்ட்டு ஒய்ஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட்டு லிஸ்ட்டில் வருது, என்னென்னா இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது சொல்லுவோம். இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் ஃபார் எதுக்கு அப்படின்னா மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸை வந்து புதுப்பிக்கிறதுக்கு, தசைகளையும் தசை நார்களையும் புதுப்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான அக்குபஞ்சர் புள்ளியில் இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். இப்போது இது வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், இப்போது ஒரு ஆர்கான் இருக்குது அப்படின்னா எல்லா விதமான ஆர்கான்ஸும் மசில்ஸ்னால தான் க்ரோ ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் ஹார்ட்டு, லார்ஜ் இன்டெஸ்டைன், லிவரு, எல்லா ஆர்கான்ஸும் பேஸ்டான வந்து மசில்ஸ்னால தான் பில்ட் ஆகிருக்கு. கரெக்டாக அந்த மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் தசை நார்கள் டெண்டான்ஸை இது பண்ணுறதுக்கும் இந்த பாயிண்ட்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணலாம். இதனுடைய இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தசை நார்களை ஊக்குவிக்கிறதுக்கும், தசை பிடிப்பு அதுக்கு பயன்படுத்தலாம், கழுத்து பிடிச்சிருக்கு, கை பிடிச்சிருக்கு அதுக்கெல்லாம் இது பயன்படுத்தலாம், கால் பலகீனமாக இருக்குது, காலை பிடிச்சி இழுக்குது, முக வாதம் இருக்குது பயன்படுத்தலாம். எந்த விதமான வாதமாக இருந்தாலும் இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இதை தாண்டி ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கான்ஸையும் 12 ராஜ உறுப்புகளையும் புதுப்பிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். ஆர்கான் சுருங்கி போச்சு, வீங்கி போச்சு அப்படின்னு எனி ஃபெயிலியர் கண்டிஷனில் இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். ஏற்கனவே இது ஈஷி பாயிண்ட்டும் கூட, ஒரு ஆர்கான் ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு போகும்போது தான் இந்த ஈஷி பாயிண்ட்டே பயன்படுத்துவாங்க. சரிங்களா, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை அலை போல் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து வெளியில் கொண்டு வந்து கொடுத்துரும். இந்த ஹீஷி பாயிண்ட்டை பயன்படுத்தும் போது ஜிபி அதாவது 34 இந்த பாயிண்ட்டை நீங்கள் பயன்படுத்தும் போது கூட எஸ்டி 36 நீங்கள் பயன்படுத்தலாம். இது கூட அனசிசியா பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி அனசிசியா பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்துறது எஸ்டி 44 அப்படி இல்லைன்னா LA4, இந்த ரெண்டு அனசிசியா பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணும். இதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிமுலேஷன் போட்டு பயன்படுத்துறது உண்டு, அனசிசியா மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரண்ட்டாக நல்ல ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு சைனாவில், சர்ஜரிலாம் கூட அனசிசியா கொடுக்காம இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி அனசிசியா டெம்பரவரியாக ஒரு மரமரப்பை உருவாக்கி கான்சியஸ்லேயே ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப தையெல்லாம் போட்டு க்ளோஸ் மூடி வைக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். கான்சியஸில் அக்குபஞ்சரில் அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த வீடியோ அண்ட் இருக்கான்னு பார்க்குறேன், இருந்தால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் இதை தாண்டி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இப்போ அந்த கால் முட்டி ஓரத்தில் இருக்கிறதுனால கால் நீட்ட முடியல, மடக்க முடியல, ஜீரண கோளாறு இருக்குது, தலைவலி வருது, நாளமில்லா சுரப்புகளில் வரக்கூடிய பிரச்சனை, மனநோய்களுக்கு, மன அழுத்தத்துக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி இந்த ஹைப்போகாண்ட்ரியமில் வரக்கூடிய பெயின், வாய் கசக்குது அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தலாம், ஜாண்டிஸுக்கு பயன்படுத்தலாம், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னா பயன்படுத்தலாம், சொல்லிங் இருக்குது இந்த மூட்டை சுற்றி வந்து சொல்லிங் இருக்குது அப்படின்னா பயன்படுத்தலாம், ஷோல்டரில் வரக்கூடிய வீக்னஸ்ஸு நம்னஸ்ஸு பெயினுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. குழந்தைகளுக்கு வரக்கூடிய வலிப்பு நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஹெமிப்ளிஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய வாத நோய்களுக்கு, ஒரு பக்கமாக இழுத்து வரக்கூடிய வாத நோய்களுக்கு இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம், ரிசல்ட்டும் நல்லா இருக்குங்கிறாங்க. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சி எனர்ஜியை, லிவர்லேருந்து வரக்கூடிய சி எனர்ஜியை நல்லா மூவ் பண்ணும். அதே மாதிரி இந்த லிவர்லேயோ ஆர்கானில் படிஞ்சிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும், அதில் இருக்கக்கூடிய பெயினை எடுக்கிறதுக்கும், நரம்புகளுக்கும் ஒரு புத்துரு தரக்கூடிய ஒரு அற்புதமான பாயிண்ட்டு. இதை தாண்டி ஜாயின்ஸில் வரக்கூடிய பெயின் அதை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கும், அந்த ஜாயின்ஸை புதுப்பிக்கிறதுக்கும், குறிப்பாக இந்த மூட்டு இந்த நீ பாயிண்ட்ஸ், ஏன்னா ரெண்டு பக்கத்துலையும் நீ பக்கத்துலையும் இருக்கிறதுனால அதை புதுப்பிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். அது ரிலேட்டடாக எதாவது மூட்டு வலின்னு யாராக வந்தாலும் கூட லோக்கல் கம்பெனி லோக்கல் பாயிண்ட்டாக கூட நம்ம அதை பயன்படுத்தலாம். எந்த இடத்துல ஒரு நீடில் நம்ம போட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் பாயிண்ட்டாக தான் அது ஒர்க் பண்ணும்.
அதுக்கப்புறம் அந்த மெரிடியன், அதாவது எக்ஸ்டர்னல் மெரிடியன், அதுக்கப்புறம் இன்டர்னல் மெரிடியன், அப்புறம் அந்த குறிப்பிட்ட ஆர்கான், அந்த ஆர்கானுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூஸு செல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லேயராக தான் அதனுடைய எனர்ஜி சர்க்குலேட் வந்து சர்க்குலேட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதை தாண்டி இதனுடைய நோட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு லிவரில் இருக்கக்கூடிய சீயை மூவ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இதே மாதிரி நரம்புகளுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். மசில்ஸ் டெண்டான்ஸ் வீக்னஸுக்கு, அதில் வரக்கூடிய குறைபாடுகளை நீக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஆர்கான் ஃபெயிலியர் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம், ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? அதே போல் இந்த சி ரிப்ளிக்ஸ்னு சொல்லுவாங்க டிசிஎம் கான்செப்டில், அந்த மாதிரி ரிப்ளிக்ஸ் சி இருக்கும் போது இதை பயன்படுத்தலாம். அது நீங்கள் டிசிஎம்மில் படிப்பீங்க, டைரியாக்கு இதை பயன்படுத்தலாங்கிறாங்க. நெடிலிங் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பர்பெண்டிகுலர் நெடில் இன்சர்ட் பண்ணலாம். 1 சூன்லேருந்து 1.5 சூன் வரைக்கும் நெடில் இன்சர்ட் பண்ணலாம். சரிங்களா?